அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அலர் கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? கமனு பண்ணுற பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருங்க. அல்லாட்டு வாசிக்கிற சத்திய பண்ணுற பிள்ளைங்க நல்லா இருங்க. அண்டாட்டு வாசிக்கிற எல்லாம் நல்லா இருங்க. இன்றைக்கி என்னன்னா, ஒரு பிள்ளை கேட்டுருந்துச்சி, கறி இல்லாமல் கறி குழம்பு எப்படிமா வைக்கிறது, அன்றைக்கி வச்சுருந்தீங்களே உருளைக்கிழங்கு போட்டுன்னு. அதனால் இன்றைக்கி அதை வீடியோ எடுக்கிறேன், அதை பாருங்கம்மா எப்படி செய்கிறதுன்னு. வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுப்பில் வச்சு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம்மா. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம அதுக்கு தக்காளி வச்சுருக்கேன், கரம் மசாலா வச்சுருக்கேன். தக்காளியை போட்டுப்போம், ஃபஸ்ட்டு வதக்கிப்போம். வதக்கும் அதை இல்லை, இதை வதக்குங்க, இதை வதக்குங்க. கரம் மசாலா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரைச்சி வச்சுங்க. வெட்டிலாம் போடக்கூடாது, நல்லா இருக்காது. அரைச்சிங்க, இதை பாருங்கள், அரைச்சிக்கிட்டேன் மிக்சியில். உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுக்கிட்டேன். இது வந்து இஞ்சி பூண்டு, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அதான், வேறு ஒன்றும் இல்லை. இது கழனி தண்ணியை தான் நான் சமைப்பேன். ஒரு தண்ணியை ஊற்றிட்டு மறு தண்ணியை தான் சமைப்பேன் எப்போதுமே. நான் கழனி தண்ணியை தான் சமைப்பேன், சாதாரண தண்ணி இருக்க மாட்டேன். அதனால் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கிட்டிங்களா, அதான் வெங்காயத்தை அதையும் கொட்டிடுவோம். அதையும் கொட்டிட்டு கரம் மசாலா அதையும் கொட்டிட்டு அதில் கொஞ்சோடு இஞ்சி பூண்டு போடுவோம். இஞ்சி பூண்டு போடணும், போட்டால் தான் அது கறியானதுக்கு சமம். இந்த பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். இதை போட்டு வதக்குங்கம்மா, இதை வதக்குங்க, நல்லா வதக்குங்க. அதில் என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போதும், மசாலா போட்டு வச்சாலும் உரப்பாக இருக்கும். போட்டுட்டு அதோட உருளைக்கிழங்கையும் போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுங்க. இது தேவையான அளவு உப்புன்னு வச்சுங்க, உப்பு தேவையான அளவு போட்டுங்க. நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். நம்ம கடைசியில் தான் தேங்காய் ஊற்றணும், அதனால் இப்போ தண்ணியை ஊற்றி வேக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு இது நல்லா வேகட்டும். இதில் என்னென்ன போட்டிருக்கோம், தக்காளி, வெங்காயம் அரைச்சது, இஞ்சி பூண்டு விழுது, மசாலா கரம் மசாலா, இது 3-4 போட்டு இது அப்படியே வேகட்டும். வெந்த பிறகு தான் நம்ம தேங்காயும் கொத்தமல்லியும் போடணும். அதை போடக்குள்ள காட்டுறோம், இது வேகட்டும், வேகட்டும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுமா, உருளைக்கிழங்கு வெந்த பிறகு தான் நம்ம தேங்காய் வந்த பிறகு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு வெந்தவொடனே என்ன பண்ணுங்கள், தேங்காவை ஊற்றிடுங்க. இந்த பாருங்கள், தேங்காவை அப்படியே ஊற்றிட்டு கழுவி ஊற்றிடுவோம். தேங்காவையும் ஊற்றிடுவோம். தேங்காய் ஊற்றிட்டு மல்லித்தூள், மல்லி மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், இதிலே போட்டு தான் வச்சுருக்கேன். மல்லி மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் அரைச்ச மல்லி, இது நான் வீட்டில் அரைச்ச மல்லி, அதை வந்து கொஞ்சமாக போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுங்க. ரொம்ப போட்டால் மல்லி வாசனை அடிக்கும், அதனால் எல்லாத்தையும் போட்டு அரைச்சது. இதுதான் தேங்காவையும் மல்லித்தூளும் போட்டுட்டோமா, வெந்த பிறகு அப்படியே மல்லி புதினா கொஞ்சம் போட்டு விட்ருங்க. இந்த அலசிட்டு மல்லி புதினால போட்டுட்டிங்கன்னா இதுதான் கறியானம். இது நல்லா கொதித்த உடனே இறக்கிட வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம தான் உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சா, இந்த மல்லியும் தேங்காவும் கொதிக்கணும் அவ்வளோதான். இந்த பாருங்க, நல்லா கட்டியாக தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்க, ஏன் உங்களுக்கு செஞ்சு காட்டுங்க. இது கொதிக்கிட்டோம், ஒரு 2 கொதி கொதித்தோடனே நம்ம இறக்கலாம். அந்த மல்லி வாசம்லாம் போயிடும், அந்த தேங்காயெல்லாம் போயிடும். அந்த வாசம்லாம் போயிட்டால் நல்லா மனமாக கறி குழம்பு மாரி வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுதான் கறி குழம்பு. நல்லா கொதிச்சிருச்சுமா, இதை பாருங்கள், அவ்வளோதான். இதோட இறக்கி வச்சிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கா, அவ்வளோதான். மூடிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நான் செஞ்சு பாருங்கள், நீங்கள் கேட்டால் செஞ்சு கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கறி இல்லாத கட்டி குழம்பு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடும், கவுச்சி இல்லாமல் இருக்கும். இதுமாரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வெல்கம்.